குழந்தை சுஜித் மரணத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அரசியலாக்குவதாக தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். முருக பெருமானின் நான்காம் படைவீடான சுவாமி மலையில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். மூலர் சன்னதியிலும் உற்றவர் சன்னதியிலும் அவர் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தை சுஜித் மீட்பு பணியில் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இரவு பகல் பாராமல் ஈடுபட்டதாக தெரிவித்தார். சுஜித் மரணத்தை மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும் என்ற அவர், மாறாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்வை அரசியலாக பார்ப்பதாக விமர்சித்தார். தீபாவளி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு எல்லா விதத்தையும் முயற்சி எடுத்தாங்க. ஆனாலும் வந்து அந்த குழந்தை நமக்கு உயிரோட கிடைக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம். காலையில் அங்கே போய் எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கேன். யாரும் வந்து குறை சொல்லலை. குறை சொல்கிற ஒரே யாருன்னா திமுக தலைவர் ஸ்டாலினும் காங்கிரஸ் எதிர்கட்சிகள் தான். மரணத்தை கூட அரசியல் பண்ணாதீங்க திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் இதை சொன்னேன்றது தான் முக்கியம். கடந்த 2009-19 இந்த 12 வருஷம் நீங்கள் ஒரு 12 ஆண்டு காலம் நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 12 பேர் இந்த மாதிரி உயிர் இழந்திருக்காங்க. அது திமுகவுடைய ஆட்சியிலையும் இருந்திருக்காங்க, அதிமுக ஆட்சியிலையும் இருந்திருக்காங்க. ஒன்று அதில் 4 பேர் உயிரோடையும் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து யார் ஆட்சியிலையுமே இது நடந்திருக்குது. அப்போது திமுக ஆட்சியில் ஏதோ நடக்காத மாதிரியும் அதிமுக ஆட்சியில் நடந்து இவங்க ஏதோ கேர்லெஸ்ஸாக விட்ட மாதிரியுமே இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிகிட்டு இருக்கார். அதனால தான் நான் சொன்னேன், மரணத்தில் அரசியல் பண்ணாதீங்க. கேப்டன் விஜயகாந்த் நலமுடன் உள்ளதாகவும் உள்ளாட்சி தேர்தலுக்காக அவர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்றும் அவர் கூறினார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக முழு பலத்தை நிரூபிக்கும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கர், கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் இன்பா கோவிந்தராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு, மாவட்ட பொருளாளர் சண்முக சுந்தரம், மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். முன்னதாக ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த குழந்தை சுஜித்தின் குடும்பத்திற்கு நேரில் ஆறுதல் தெரிவித்த கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக சார்பில் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினாா்.